ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். அப்புறம் அதை உரித்து கட் பண்ணிக்கலாம், இல்லை மசித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசியலுக்கு 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1 தக்காளி, இது வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்குது, இல்லைனா 2 தக்காளி கூட போடலாம், நம்மளோட அந்த புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு. இது வந்து பெருசாக இருக்கனால 1 மட்டும் எடுத்துருக்கிறேன் நான். ரொம்ப குட்டியாக இருக்கிற தக்காளினா 2 தக்காளியாவது எடுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லெண்ணெய் விடுங்க. அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் எல்லாமே வெங்காயம், நம்ம போட போகிற தக்காளி எல்லாமே நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளியை வெங்காயம் வதங்கின உடனே சேர்த்துட்றேன். அடுத்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துடலாம். இது கூட உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா உருளைக்கிழங்கில் எல்லா பக்கமுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இதை வதக்கிறோமோ அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்க விடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசியல் பண்ணுறோம்ல, இதை வச்சே நான் ஒரு போண்டா எப்படி பண்ணலான்றதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. உருளைக்கிழங்கு மசியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.